நண்பர்களே, நான் உங்க காட்டுவாசி குப்பன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கு நம்ம கேப்மா வச்சு ஒரு புதுவிதம் பண்ண போறேன். வாங்க போவோம். அந்த கால கோவம் நாங்கள் ஜாக்கி சட்டியை வாங்குவோம். வாங்க நண்பர்களே, இந்த கல்லை பற்றி ஒரு வரலாறு இருக்கு. கல்லை பாருங்க, வலுவலுன்றதா. இந்த கல் அந்த காலத்தில் பூரா வேதியை தூக்கி போட்டாதே பொண்ணு கட்டி கொடுப்பேன்னுனாங்க. அதனால் எனக்கு பொண்ணே வேணாமல் பல பேர் ஓயிட்டாங்க. உங்களுக்கு சின்ன ஒரு காமெடியாக போடுறேன். இந்த இருக்க கல், மனுஷங்க வாயில் கூட 32 பல். வாங்க போவோம். நண்பர்களே பாருங்க, இதெல்லாம் எங்கள் தாத்தா வச்ச மரங்க. அதிகமாக வச்சு இதான் வச்சு 20-25 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். நம்ம பண மரத்தை தான் தேசிய மரமாக சொல்கிறாங்க. நம்ம தான் பண மரத்தை சேமிக்கணும். நான் இது மாதிரி ஒரு 1000 மரம் வைக்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க போ. நண்பர்களே, நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். அது இடம் நல்லா இருக்குது. இல்லை வச்சுருவோம். நம்ம தேவை கொடுத்து பார்த்தீங்க. ஆனால் நம்ம தேக்கலை விடுங்க போகிறோம். வாங்க போ. நண்பர்களே, நம்ம இந்த தேக்க மரத்தை தேக்கலை பிடுங்க போகிறேன். வாங்க பிடுங்குவோம். நண்பர்களே, இந்த தேக்கலை நம்ம அதிகமாக வாழையில் தேக்கலை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி தேக்கலை வச்சு ஒன்று பண்ண போகிறோம். சரி வாங்க. நண்பர்களே, நம்மளுக்கு ஒரு பணமட்டை வேணும். அதை வெட்ட போகிறேன். வாங்குவோம். பெரிய பெரிய போட ஆரம்பித்தேன். அங்கே நம்மளுக்கு பணம் மட்டும் வேணும், எடுத்துக்கிறோம். வாங்க. நம்மளுக்கு தேவையான பொருள் தேக்கால பணம் மட்டும் வெட்டி வந்துச்சு. நம்மளுக்கு இப்போ தண்ணி வேணும். அதனால் ஊற்றுக்கு போக போகிறேன். வாங்க ஊற்று போவோம். நண்பர்களே, நம்ம ஊற்று பக்கத்தை வந்துட்டேன். வாங்க போவோம். ஒரு வழியை ஊத்துக்கு வந்தாச்சு. வாங்க தண்ணி எடுப்போம். கிளம்பு வாங்க போ. நண்பர்களே, நம்ம தண்ணி கொண்டாந்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு நெருப்பு மூட்டணும். மட்டை எடுக்க போனேன். சரி வாங்க. நண்பரே, காலையில் மழை வந்துச்சு. அதுக்கு இதுக்கு சுத்தமாக மட்டை பிடிக்க மாட்டேங்குது. இதை பிடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேலே மட்டையை போன நண்பர்கள், நல்லா மட்டையை போட்டு நல்லா நெருப்பு மூட்டி விடணும். நெருப்பு மூட்டியாச்சு. அடுத்து நம்ம மாவு பச்சனை வாங்குவோம். நம்மளுக்கு போதும். நான் தண்ணி எடுத்துக்கிடுவோம். நண்பர்களே, நம்ம பச்சை தண்ணி எடுத்துக்கணும். அதுக்குள்ள மாவு கொட்டணும். மாவு கொட்டிட்டு நல்லா கிண்டணும். நம்ம நல்லா பிணைஞ்சுக்கணும். நல்லா உள்ள போட்டு நல்லா பிணைஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
எல்லாம் பார்க்க முடியாது ஓடா இப்படி இருக்கு. ஆமாம் ராஜா மூஞ்சி அசுக்குமா என்ன இருக்கு? ஆமாம் ஒரு வழியாக அவளுக்கு கிட்ட அதுமாதிரி தெரியுது. சரி வாங்க நம்மளுக்கு ஒரு மூணு முட்டை எடுத்துக்கிறேண்ணே. முட்டையை பாருங்கள், மூணு முட்டை எடுத்துக்கிட்டு அந்த முட்டையில் நம்ம ரெடி பண்ணணும். முட்டை கிலோ பாவுக்கு மேலே முட்டையை வச்சு முட்டையை மூடிடுங்க பாருங்கள். அடுப்பதில் அப்படி வச்சு இந்த மாதிரி காம்பு இருந்தால் காம்பை உடச்சு விட்ருங்க. ஒரு அஞ்சு இலை அதுக்கு மேலே அடுக்க வச்சு நண்பர்களே நண்பர்களே நம்ம இதை கட்டத்துக்கு நார் இருக்கணும் பாருங்க. நல்லா கட்டிடணும். அந்ததில் ரெண்டு தேக்கரையில் கட்டியாச்சு. இன்னொன்று நம்ம பணமட்டை வேணும், பணமட்டை வச்சு அதில் கட்டணும் பாருங்க. வச்சு அதுக்கு மேலே அவங்க கட்டிடுவோம். நல்லா இறுக்கி கட்டிடணும். நண்பரே நம்மளுக்கு தேக்கலை ரெண்டு இது எடுத்தாச்சு, பணமட்டில் ஒன்று கட்டி எடுத்தாச்சு. நீ நம்ம சுடப்புறம் வாங்க கிளம்புவோம். நம்ம நெருப்பு முடிக்கிறோம். அன்னைக்கு எதுக்கு பிடிக்கல நண்பர்கள், காலைல மழை இருந்துச்சு அதுக்கு எதுக்கு நெருப்பே இல்லை. தீய மூட்டியாச்சு நம்ம எடுத்துருவோம் பாருங்களேன். இதனால மட்டையை வச்சு மூடிடணுங்களா நண்பர்களே. ஒரு வழியா எல்லாத்தையும் மெட்டையும் மூடியாச்சு. நம்மளுக்கு என்ன வெந்ததுன்னு எடுக்கணும், அப்படியே வச்சு மூடிவிடும் வேகட்டும். நண்பர்களே ஒரு அரை மணி நேரம் வச்சு வேக வைக்கணும். நல்லா நெருப்பு
ஓம் காளி கூலி காளி கூலி 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 ஓம் மாடி காளி ஆத்தா நண்பர்களே எனக்கு இது தீய வச்சு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது பாருங்க எப்படி வச்சு கொளுத்து கூட்டிருக்கேன் எனக்கு என் மூஞ்ச பாரு எப்படி வேர்க்குது அடடடடா இது எனக்கு கிடைக்காது நண்பர்களே இது மாதிரி இயற்கையெல்லாம் அதனால் கட்டுப்படுத்த முடியாது வாங்க பார்ப்போம் நண்பர்களே நண்பர்களே தீய பிடிக்க மாட்டேங்குது என்ன சோதனை ஆண்டவா இப்படி பண்ணாது சுடுதே எப்படி கரு விட்ட அதான் சூப்பராங்க உங்களை இதுக்கு பாபு பாபா நம்பதுல சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் காட்டில் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவை வந்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ பண்ணுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே பாய்